ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இப்போ வந்து மலர் மருத்துவத்தை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்தோம். இப்போ வந்து இனிமேல் வந்து இப்போ ஒரு நம்ம ராசிகளுக்கு உண்டான மலர் மருத்துவம் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து 12 ராசிகள் இருக்கா, ஸோ அந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் சில குணாதிசயங்களோடு தான் இருப்பாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மேஷராசினா இவங்களுக்குன்னு உண்டான கேரக்டர்ஸ் இது தான் இருக்கும், இவங்களுக்குன்னு உண்டான எமோஷன்ஸ் இது தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும்ல பேசிக்காக. அது வந்து எதை வச்சு கணிச்சிருப்பாங்க, அந்த இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது எதை வச்சு கணிச்சிருப்பாங்க, 9 கிரகங்கள், அந்த கிரகங்களோட நிலைகள் வந்து அவங்களோட ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்கோ அதை பார்த்து தான் அவங்களோட குணாதிசயங்கள் நம்ம கேரக்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நமக்கு வந்து ஜோதிட ரீதியாக நம்ம சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த 12 ராசியும் அந்த குணாதிசயங்களுக்கு தகுந்த மலர் மெடிசின் எதை எடுத்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் உங்களுக்கு கண்டினியூஸாக ஒவ்வொரு ராசிக்காக சொல்ல போகிறேன். இப்போ இது வந்து எப்படி உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, ஃபஸ்ட்டு மேஷ ராசியிலேருந்து எல்லா லைனாக 12 ராசிக்கும் சொல்கிறேன். பேசிக்காக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அதையும் இப்போவே சொல்லிடுறேன். இப்போ வந்து 9 கிரகங்கள் இருக்குல்ல, இப்போ அந்த 9 கிரகங்களும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உண்டான மலர் மருத்துவம் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு சூரியன், சூரியன் கிரகத்துக்கு உண்டான மலர் மருந்து என்னென்னா லார்ச். சூரியனுக்கு லார்ச், சந்திரனுக்கு ஜென்டியன், செவ்வாய்க்கு இம்பேஷன்ஸ், இதெல்லாம் மலர் மருத்துவத்தோட பேர். புதனுக்கு எல், குருவுக்கு வைல்ட் ஓட், சுக்கிரனுக்கு வால்நட், சனிக்கு ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம். சனியோட எனர்ஜி வந்து எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் நமக்கு பயங்கரமாக தேவைப்படும். அது பயங்கர நமக்கு லைஃப்பில் ஒரு, ஏன்னா சனி கிரகங்கள் இப்போ 7.5 சனி வந்துருச்சு, அஷ்டமர் சனி வந்துருச்சு, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி டைம் பீரியடில் ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் வந்து எடுத்துக்கிட்டோன்னா அந்த எனர்ஜி பாதிப்புலேருந்து நம்ம ரொம்பவே ரிலீஃப் ஆகிடுவோம். இப்போ வந்து மலர் மருத்துவமில் டைப் ரெமிடிஸ், மூட் ரெமிடிஸ் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிச்சுருக்கோம். அந்த டைப் ரெமிடிஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பர்சனை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்குண்டு உண்டான ஒரு குணாதிசயங்கள் இருக்கும், அது வந்து மாற்றவே முடியாது. அவங்க அந்த டைப் தாங்க. அவர் வந்து அதிகம்லாம் பேச மாட்டார், இவர் இவ்வளோ தான் பேசுவார், கொஞ்சம் தான் பேசுவார், ஒரு ரெண்டு வார்த்தை தான் பேசுவார், இவரோட கேரக்டரே அதுதான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுதான் அவங்க டைப், இப்படி தான் வந்து அவங்களோட எமோஷன்ஸ் இருக்கும். நீங்கள் லைட்டாக வந்து இவரை வந்து லைட்டாக திட்டினீங்கனாலும் அவர் பயங்கரமாக அழுதுவார் அப்படின்ற மாதிரி, அவங்க சின்ன வயசுலேயே லாங் டேர்மில் அவங்க சின்ன வயசுலேருந்தே வளர்ற வரைக்கும் அவங்க இதுதான் கேரக்டர், இதுதான் அவங்களோட, அவரே அவர் அந்த டைப் தாங்க. அவர் ஒரு மாதிரி டைப், அவர்கிட்ட ரொம்ப பேச்சு கொடுக்க முடியாது, அவர் ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கலையே வந்து சில குணாதிசயங்களை நம்ம கண்டுபிடிக்கும்ல. இதெல்லாம் வந்து டைப் ரெமெடிஸ். ஸோ இதில் வந்து நம்ம பெருசாக கை வைக்கவே முடியாது, இதெல்லாம் டைப் ரெமிடிஸில் போயிடும். இதை வந்து ஹீல் பண்ணணும்னா ரொம்ப நாள் ஆகும். இப்போ வந்து மூட் ரெமிடிஸ் இருக்கும். அதாவது இப்போ கரண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டு, இப்போ வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறது, டிப்ரெஷனில் அவர் இப்போ ஒருத்தர் நினைக்கிறீங்கன்னா அவர் எப்போவுமே டிப்ரெஷனில் இருக்காருன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அவரும் கம்மியாக பேசுவார், அவர் நல்லா அதிகமாக பேசுவார், அவர் ரொம்ப ஜோவியலாக இருப்பார், இவர் வந்து ஒரு நம்மளை எல்லாத்தையும் சிரிக்க வைப்பார், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் டைப் ரெமிடிஸ், உங்களுக்கு பேசிக்காக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மூட் ரெமிடிஸில் என்ன வரும்னா, இது வந்து யாருக்குமே வெளியே தெரியாது, அவங்க ஒன்று தான் செல்ஃபாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப டிப்ரெஷனுக்கு போகிறது இல்லை வந்து அவங்களுக்குள்ளே அவ்வளோ டிப்ரெஷன்ஸ் இருக்கும், வெளியே காட்டிக்க மாட்டாங்க, ஏன்னா இதுதான் இவங்களோட டைப்புன்ட்டு எல்லாத்தையும் காமிச்சாச்சு. ஸோ இதை வந்து திருப்பி அவங்களால மாற்றி காமிக்க முடியாது. ஸோ அவங்களுக்குள்ளே எவ்வளோ டிப்ரெஷன்ஸ் இருந்தாலும் வெளியே வந்து காட்டிக்கவே மாட்டாங்க, ஒரு வெளியே வந்து சிரித்து பேசுறது அப்படி இருப்பாங்க, பட் அவங்கள வந்து அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி மூட் ரெமிடிஸ், டைப் ரெமிடிஸ் இதை வந்து தனியாக பிரித்து அதிலிருந்து அவங்களோட எமோஷன்ஸை அனலைஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த மலர் மருத்துவம். இப்போ பேசிக்காக இந்த 12 ராசிக்காரங்களுக்கு உண்டான டைப் ரெமிடிஸ், மூட் ரெமிடிஸ் நமக்கு தெரியாது. இங்கே வந்து டைப் ரெமிடிஸில் தான் நம்ம கண்டுபிடிச்சி மலர் மருத்துவம் கொடுப்போம். மூட் ரெமிடிஸ் வந்து கரண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து மோஸ்ட்லி அவங்கக்கிட்ட எப்போ ஒரு பேசுகிறோம்ல, ஒரு டிஸ்கஷன் பண்ணி அதை வந்து எடுக்கிறப்ப தான் நம்ம வந்து மூட் ரெமிடிஸ் எடுக்க முடியும். ஸோ இங்கே பேசிக்காக டைப் ரெமிடிஸ்க்கு நம்ம ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இதுக்கு உண்டானது லைனாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கடகம் ராசிக்காரர்களுக்கு உண்டான மலர் மருத்துவம் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஜென்டியன், வைல்ட் ஓட், இம்பேஷன்ஸ், ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம், அப்புறம் அக்ரிமோனி ப்ளஸ் ஹோலி இந்த காம்பினேஷன், அப்புறம் ரெட் செஸ்ட்நட். ஸோ இவங்களுக்கு இந்த மலர் மருத்துவம்லாம் எதுக்காக தேவைப்படும்னா, இவங்க நிறைய விஷயங்களை வந்து
அவங்க வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க, சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெசிவாக பண்ண மாட்டாங்க, எல்லாமே மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. சில நேரம் வந்து எல்லாமே மனசுக்குள்ளே வச்சுட்டே இருந்தால் நம்ம தான் வந்து தேவையில்லாமல் டிப்ரெஷனுக்கு போவோம். அதனால் மனசு விட்டு பேசணும் இல்லை, அந்த மனசு விட்டு பேசுகிறதுக்கு அக்ரிமோனி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி இவங்க ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க அவங்களோட ஃபேமிலி கூட. அவங்களோட ஃபேமிலி மெம்பருக்கு எப்படி இருக்கும், இப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்களால வந்து அப்படியே அக்செப்டே பண்ண முடியாது. அதாவது உடம்பு சரியில்லை, அவங்க ஏதாவது பிஸ்னஸில் லாஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ரிப்பீட்டடாக திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்கள நினச்சி 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 ரொம்ப கவலைப்படுவாங்க. அவங்களுக்காகவே நம்ம வாழ்கிறோமே, அவங்க ஏன் எப்படி போயிட்டாங்களே அப்படின்ற அந்த கவலைகள்லாம் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு பேசிக்காகவே வந்து ஒரு பொசிசிவ்னஸ் கேரக்டர் வந்து இருக்கும். ஸோ இதுக்கெல்லாமே வந்து இந்த காம்பினேஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு கோபமும் வரும், ஜாஸ்தி கோவப்பட்டுக்குவாங்க, அடிக்கடி வந்து ஜாஸ்தி கோவப்பட்டு அவங்களோட ஹெல்த்தியே வந்து பாதிக்கிற அளவுக்கு பண்ணிக்குவாங்க. ஸோ சில இவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, இது இப்படி தான் இருக்கணும், இது வந்து அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இது இப்படி தான் அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இது என்ன சொல்கிறது, இந்த இடத்துக்கு 10 மணிக்கு அந்த பஞ்சுவாலிட்டியாக வந்து போகணும் அப்படின்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அவங்க கூட இருக்கவங்க அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடும், அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போ அவங்கக்கிட்ட ஒரு வேலைக்கு வேலையாள் வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து 10 மணிக்கு வர வேண்டியவங்க ஏதோ ஒரு காரணத்தினால 11 மணிக்கு வர்றாங்கன்னா இது அவங்களால அக்செப்டே பண்ண முடியாது. அவங்க என்ன மாதிரி ரீசன்ஸ் வேணாலும் கொஞ்சம் அக்செப்டன்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் டைமில் வேலையாளுக்கு நல்ல ஃபேவர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, காசு வேணுன்றத கொடுப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து சில விஷயத்த அவங்களால பொறுத்துக்க முடியாது, இது இப்படி தானே இருக்கணும், நீங்கள் எப்படி அப்படி தப்பு பண்ணலாம், அந்த மாதிரி சில நேரம் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் அது எல்லா நேரமும் நம்மளால் அப்படி இருக்க முடியாது இல்லை. அப்படி இருக்கப்போ என்ன ஆகும்னா, இப்போ இவ்வளோ நல்லது செஞ்சோம், அந்த ஒரே ஒரு சின்னதாக ஒரு கோபம் வந்து சின்னதாக வந்து அடுத்தவங்களை சுட்டி காட்டினதுக்கு நீங்கள் தப்பானவங்கள ஆயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு உங்களோட நல்ல கேரக்டர்ஸை நிஜமாக இதெல்லாம் வந்து அடுத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மருந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் வந்து சனி பகவான் ஆட்சி காலத்தில் வந்து இருந்த பிரச்சனைகள்லேருந்து அது முடிஞ்சிருந்தாலும் சரி, ஆன்கோயிங்கில் இருந்தாலும் சரி, அதிலிருந்து ஒரு தீர்வு வர்றதுக்கு ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் பயங்கர சப்போர்ட் பண்ணும். இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேஜரான ஹீலிங் மெடிசன் ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் கடகராசிக்காரர்களுக்கு. ஸோ இந்த காம்பினேஷனை யூஸ் பண்ணுறப்போ நல்ல சேஞ்சஸ் தரும். இதெல்லாம் வந்து டைப் ரெமிடிஸ்க்குள்ளே வரும், நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி. இதே மாதிரி மூட் ரெமிடிஸ், இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, உங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை வந்து அதை அனலைஸ் பண்ணி பேசி பார்க்குறப்ப தான் நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு மலர் மருத்துவம் வேணும், உங்கள் ராசிக்காக வேணும், உங்களோட எமோஷன்ஸ்க்காக வேணும், என்ன ரீசனாக இருந்தாலும் சரி, வேறு என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு டீட்டெயிலான மலர் மருத்துவமோட லிஸ்ட்டு கொடுத்துருவேன், அழகாக நீங்கள் உங்களுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட மலர் மருத்துவம் எல்லாமே ஒரிஜினல் பேட்ச் மெடிசன்ஸ் தான், ஒரிஜினல் பேட்ச் ஃப்ளவர் மெடிசன்ஸ் ஃப்ரம் யூகே. ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 3 டேஸ் ஹீலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம். இதுதான் நம்மளோட சிஸ்டம். ஓகே, தேங்க்யூ.